சினிமா வரலாற்றில் திருச்சி மாநகருக்கும் திருச்சி ரசிகர்களுக்கென்றும் எப்பொழுதும் நீங்காத ஒரு தனி இடம் உண்டு. அந்த வகையில் திருச்சி மாநகரின் மத்தியில் அமைந்துள்ளதுதான் கலையரங்கம் திரையரங்கம். இது 1962 தொடங்கப்பட்டது. கடந்த 50 வருடங்களாக திருச்சி மக்களை சந்தோஷ வெள்ளத்தில் மூழ்கடித்த இந்த திரையரங்கம் இன்றுடன் தனது பயணத்தை முடித்து கொண்டது. ஆம், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய் என தற்போதுள்ள சிம்பு, தனுஷ்வரை பல தலைமுறைகளை கடந்து வந்த இந்த திரையரங்கம் இன்று திருமண மண்டபமாக மாறியுள்ளது. ஒவ்வொரு நடிகரின் திரைப்படமும் இந்த திரையரங்கில் வெளியாகும் பொழுது அதன் ரசிகர்களால் இந்த திரையரங்கமே உற்சாக வெள்ளத்தில் மிதக்கும். திருச்சி மாநகரில் பல திரையரங்குகள் இருந்த பொழுதிலும் அனைத்து ரசிகர்களின் முதல் விருப்பமாக இருப்பது கலையரங்கம் மட்டுமே. அதுவும் முதல் நாள் முதல் காட்சி என்று வரும் பொழுது அனைத்து ரசிகர்களின் தேர்வும் கலையரங்கமாகவே இருந்தது. மாறி வரும் தொழில்நுட்பம், தொடர்ந்து ஏறி வரும் டிக்கெட் விலை என தற்போதுள்ள நடைமுறை சூழ்நிலைக்கு ஒத்துவர முடியாமல் இந்த திரையரங்கம் இன்றுடன் தனது மூச்சை நிறுத்தி கொண்டது. ஆம், இந்த திரையரங்கத்தை இடித்துவிட்டு இதே இடத்தில் ஒரு திருமண மண்டபம் கட்டுவதற்கு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை நடைபெற்ற திருமண மண்டபம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் மாவட்ட ஆட்சியர் திரு கு ராசாமணி அவர்கள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். எனினும் இந்த திரையரங்கத்தை இடிப்பதன் மூலம் திருச்சி ரசிகர்கள் பெருத்த ஏமாற்றமும் சோகமும் அடைந்துள்ளனர் என்பதே உண்மை. காலங்கள் எவ்வளவு மாறினாலும் இனி கலையரங்கம் திரையரங்கம் மக்களின் மனதில் என்றும் நீங்காத இடம் பிடிக்கும் என்று நம்புவோம். குளிரூட்டப்பட்ட குளிர்சாதன வசதிகளை கொண்டு மேஜை நாற்காலிகள், சேர்கள் என்று எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய நவீனம் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது திருமண மண்டபத்துக்கு மட்டும், இன்னும் முன்பகுதி வளாகம், அந்த சாலை வசதிகள், மேலே முதல் தளத்திலே சில அறைகள் நவீனப்படுத்துவதாக இருக்கின்றோம். அது தனியாக இந்த திருமண மண்டபத்தை பொறுத்தவரை 2 கோடி ரூபாயில் நவீனப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. தோராயமாக 5 முதல் 6 மாத காலங்களில் இந்த திருமண மண்டபம் முடிக்கப்பட்டு இந்த மாநகர மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது.